அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044444. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். ஒட்டுமொத்த திரைத்துறைக்குமே ஒரு மிகப்பெரிய தலைவலியாகவும், காவல்துறைக்கு ஒரு சவாலாகவும், இணையதள வாசிகளில் சினிமா பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நாயகனாகவும் வளம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த தமிழ் ராக்கர்ஸ் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சாங்க, எதனால கைது செய்யப்பட்டாங்கன்றது தான் முழுமையாக அந்த கடலில் பார்க்க போகிறோம். கேரளா மாநிலத்தில் கடந்த மே மாதம் ஒரு திரைப்படம் வெளியாகுது, குருவாயூர் அம்பலம் நடி என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியான சில மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா இது தமிழ் ராக்கர்ஸ் இது பதிவேற்றம் செய்யப்படுது. பதிவேற்றம் செய்யப்பட்டு இது நிறைய பார்வையாளரை இது டவுன்லோட் பண்ணி பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து அந்த படத்தோட தயாரிப்பாளரான சுப்ரியா மேனன் இவர் மீது ஒரு புகார் தராங்க. இது மாதிரி எங்களுக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு, இவங்க வந்து எங்களோட படத்தை திருட்டுத்தனமாக இவங்க அதை திருடி வெளியிடுறது மூலயமா எங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொச்சியில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து கொச்சி சைபர் கிரைமை இது யார் பதிவேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அப்படி தேடும் போது தான் இது வந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள ஸ்டீபன் ராஜ் தான் செஞ்சிருக்காரு, அவர் தான் தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் கண்டறியப்படுது. இந்த ஸ்டீபன் ராஜ் திருவனந்தபுரத்தில் அவர் கைது செய்யப்படுறாரு. அப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பயும் அதே தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வீடியோ திருட்டுத்தனமா எடுத்துட்டு இருக்காரு. எடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொச்சி சைபர் கிரைம் அவர் விரைந்து சென்று அவர் கைது செய்யறாங்க. கொச்சி சைபர் கிரைம் இவர் எப்படி கைது செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான ராயன் படம் ஓடிட்டு இருக்கு, அந்த படத்தை இவர் திருட்டுத்தனமா தன்னோட கேமராவில் அதை பதிவு செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இப்படி சட்டவிரோதமாக பதிவு செஞ்சதை கையங்காலமாக காவல்துறை கண்டறிஞ்சு அவர் கைது செஞ்சுருக்காங்க. கைது செஞ்சு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாகவே இது மாதிரி புதிதாக வெளியான திரைப்படம் எல்லாத்தையுமே அதாவது ஹச்சடியாகவே அது பதிவேற்றம் செஞ்சு அதை வந்து இது இணையதளத்தில் பகிர்ந்திருக்காரு. இது நிறைய இணையதள வாசிகளில் இது பகிரப்பட்டு வந்திருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒவ்வொரு திரைப்படத்துக்குமே இவர் கிட்டத்தட்ட 5,000 வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு அந்த திரைப்படத்தை வெளியிட்டதாகவும் பேசப்படுது. இந்த தமிழ் ராக்கர்ஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ் படத்தை மட்டும் தான் வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம் போன்ற அனைத்து படத்தையும் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியீடு மட்டும் இல்லாமல் இது வந்து இணையதளத்தில் அதிக பேர் வந்து இதை டவுன்லோட் பண்ணி பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்க்கணும்னா அந்த டிக்கெட் விலையும் தாண்டி அங்கே விற்கிற பொருட்கள் விலை அதிகமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்மளை செக் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம ஏதோ பாம் கீம் எடுத்துகிட்டு போகிறலாம் செக் பண்ணலாங்க, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் நம்ம அங்கே உள்ளே கொண்டுட்டு போயிடுவோமோ அப்படின்றதால நம்ம செக் பண்ணுவாங்க. நம்ம டிக்கெட் விலையோட தாண்டி அங்கே விற்கிற பாப்கார்னு, கூல்ட்ரிங்க்ஸ், இந்த சமோசா இந்த மாதிரி விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக அங்கே விற்கப்படுதுங்க. இது வந்து ஒரு சாமானிய மக்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவன் அதை வந்து விலை கொடுத்து அவங்களாம் பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு விலையும் வந்து அதிகமாக நம்ம செலவு பண்ணி பார்க்கக்கூடாது, இருக்கிற இடத்துல அந்த சினிமா நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த தமிழ் ராக்கர்ஸில் போய் இதை டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்கங்க. இது இப்போ மட்டுமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், தமிழ் ராக்கர்ஸ் வந்து இணையதளத்தில் இப்போ பதிவேற்றம் பண்ணுற மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க, திருட்டு விசிடி வந்து அவங்க வந்து விற்பனை செய்வாங்க. இது வந்து அன்னைக்குள்ள காலகட்டத்தில் பெருசாக அன்னைக்கெலாம் 4G அந்த மாதிரிலாம் இல்லாததுனால எல்லாராலையும் அந்த படத்தை டவுன்லோட் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திருட்டு விசிடியை 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கும் வாங்கிட்டு வந்து பார்ப்பாங்க. அதை எப்படி அவங்க தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு கலர் கவர் போட்டு தான் அதை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா யாருக்கு தெரியக்கூடாது அந்த படம் பேரை நம்ம சொன்னாதான் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் இதை தவிர்க்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு பேரை கைது பண்ணி அவங்க மேலே குண்டர் சட்டத்தையும் பாய்ச்சினாங்க. அது வந்து மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்க ரெண்டு பேர் தான். இது போல திருட்டு விசிறிகள் அதிக விற்பனைக்கு வந்து இது மூலயமா திரைத்துறைக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினது தான் இந்த தமிழ் ராக்கர்ஸ். இது குறித்து அன்றைக்கு நடிகர் விஷால் என்ன சொன்னார்னா, நான் வந்துட்டா இதெல்லாம் வந்து நான் தடை செஞ்சிருவேன், நான் வந்து ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து என்ன பண்ணார்னா, 2017 இவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக ஆகிறாரு. தலைவரானதுக்கு அப்புறம் சிங்கம் 3 திரைப்படம் இந்த இதன் மூலமா வந்து வெளியாகுது. அதாவது வந்து தவறான முறையில் சட்டவிரோதமா அந்த படத்தை வந்து இணையதளத்தில் வந்து பகிரப்படுறாங்க. இதை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா விவேகம் படமும் இணையதளத்தில் வந்து பகிரப்படுது. அதற்கு விஷால் என்ன பண்ணார்னா, ஒரு தனிப்படையை ஒன்று அமைச்சு யார் இது எங்கிருந்து செயல்படுத்துறாங்க, எங்கிருந்து இதை பதிவிடுறாங்கன்னு சொல்லி கண்டறிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது குறித்து வேலூர் மாவட்டத்தில் கௌரி சங்கர் அப்படின்ற ஒருத்தர் கைதாயிருந்தாரு. திரைப்படங்கள் பொதுவாக என்ன ஆகுன்னா மலேசியாவில் சேட்டலைட் மூலியமா அனுப்பப்படும். இப்படி அனுப்பப்படுற திரைப்படம் என்ன ஆகுதுன்னா, இணையதள திருடர்கள் மூலியமா இந்த படம் வந்து திருடப்படுது. திருடப்பட்டு இது திருட்டுத்தனமா வெளியிடவும் படுறாங்க. இதன் மூலியமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த திரைத்துறைக்குமே ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்து. முதன் முறையாக பார்த்தீங்கன்னா பைரசி தடுப்பு பிரிவு அப்படி அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி திருட்டுத்தனமா திரைப்படத்தை வந்து இவங்க வெளியிடுறாங்க அப்படின்றத முதல்ல கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சு அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படுது. ஒரு திரைப்படம் வெளியாகுதுன்னா அதில் டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் சொல்லிட்டு அத்தனை பேரோட உழைப்பு மேலே செலவு பண்ணி தான் அந்த படம் முழுமையாக எடுத்து வெளியாகுது.
அப்படி எடுக்கிற திரைப்படத்தை நீங்கள் ஈஸியாக அதை ரீரெக்கார்ட் பண்ணி அதை திருட்டுத்தனமாக திருடி நீங்கள் வெளியிட்டு நீங்கள் பல கோடி சம்பாதிக்கிறீங்க. ஆனால் கஷ்டப்பட்டு அந்த படத்தை வெளியிட்டவங்க அவங்க நஷ்டத்துக்கு தான் ஆளாகிறாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இது முழுக்க முழுக்க தவிர்க்கப்படணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி திருட்டுத்தனமாக வெளியிடுறதுலாம் 80% தவிர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும்தான் இது அதிகப்படியாக திருட்டுத்தன விசிடியாக இது வெளியிட்டு இந்த படம் அதிகப்படியாக பகிரப்பட்டுட்டும் வருது. இந்த இணையதளத்தில் பதிவேட்டம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து மட்டும் செயல்படுத்த முடியாது, உலகத்தில் எங்கிருந்து வேணால் செயல்படுத்த முடியும்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. காவல்துறை மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியுமானா, அது கிடையாதுங்க. திரையுள்ள இருக்க நீங்கள் கூட நினச்சிங்கன்னா தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் வெளியாகுதுன்னா கரெக்டாக அதுக்கு போதுமான அளவு நீங்கள் விலையை வச்சிங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பக்கம் வந்துருவாங்க. நீங்கள் போதுமான அளவுக்கு விலையை வச்சு அங்கே விற்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது எல்லாமே அவங்க கொடுத்து அந்த படத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த விலை சரியானதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் இணையதளத்தில் வந்து படத்தை பார்க்காம அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தியேட்டருக்கு வந்து பார்த்துருவாங்க. அதனால் நீங்கள் தான் அதுக்கு முழுக்க முழுக்க ஆர்வம் எடுத்து நீங்கள் தான் செயல்படுத்தணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.